ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. குழந்தைகளுக்கு காலையில் ஸ்கூல் லன்ச் செய்கிறதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து தனியாக வந்து லன்ச் செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தனியாக செய்வேன். நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தியாகவே சாப்பிடுவோம். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே தனியாக செஞ்சு கொடுத்து அப்படியே வந்து பழக்கி வச்சிட்டேன். இனி வரக்கூடிய டேஸ்லாம் அப்படியே எங்களுக்கு செய்கிற சமையலே குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்க்கலாம் அவங்க எந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். பச்சை பயிரை வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துட்டு அதை வந்து தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கிறோம். அது கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி வெங்காயம், ஜீரகம், தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 4-5 விசில் விட்டு. இந்த டைமில் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 2 மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். வேக வச்ச தண்ணியை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் வந்து வடித்து வச்சுட்டு இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையுமே சேர்த்து தாளிச்சு கொட்டிக்கலாம். குழந்தைங்க ரெண்டு பேர்த்தையுமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் லைட்டாக வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ ஜூஸ் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். எனக்கு ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணிடுச்சுன்னா அது வந்து இந்த டைம் அந்த டைம் அப்படின்னு சொல்ல பார்க்க மாட்டேன். ஸோ எந்த டைமில் தோணுனாலும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் வேலையை செய்வேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஏதாச்சும் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ குழந்தையில பார்த்திங்கன்னா ஸ்கூல் அனுப்பிச்சி விட்ட உடனே பார்த்திங்கன்னா மாம்பழ ஜூஸ் வந்து செஞ்சு சூப்பராக வந்து இப்போ குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதியம் லஞ்சுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கிச்சனுக்குள் போய் பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கும்போது ஒரு காய் கூட இல்லை. ஒரு காய் கூட இல்லாமல் எப்படா குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இருந்துச்சு. இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி ஃப்ரிட்ஜில் இருக்குது, காய்கறி பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் மார்க்கெட்டில் போய் காய்கறி எல்லாமே வந்து வாங்கி வைக்கணும். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு என்னடா செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா அதுக்கப்புறம் நெய் சாப்பாடு தான் வைக்க போகிறேன். என்னடா இது உருளைக்கிழங்கு குருமா அதுக்கப்புறம் நெய் சாப்பிட அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு குருமா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், கறி குழம்பு கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குருமா ரெசிபிலாம் செய்யும்போது கொஞ்சம் எச்சாவே வச்சு வச்சிட்டோம்னா நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வெறும் சப்பாத்தி சுடுற வேலை மட்டும்தான் இருக்கும். கிச்சனில் ரொம்ப நேரம் தனியாக நின்று சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து இந்த மாதிரி ஜன்னலில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து சொல்லுங்கள். கொஞ்சமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி பிளான்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை வந்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன செடியை கூட ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இன்றைக்கி ரெண்டு பாட்டிலுமே எண்ணெய் வந்து காலியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு பாட்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போகிறேன்.
வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி புதினா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், உப்பு சேர்த்து உருளைக்கிழங்குமே நல்லா வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதுமே பார்த்தீங்கன்னா தோல் எல்லாமே உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயுமே அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த சைடு சாதமே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை வந்து கழுவுறதுக்கு போட்டுக்கிறேன். குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா முந்திரி பருப்புமே சேர்த்து நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் வந்து சேர்த்துக்கலாம். குழம்புல நம்ம சேர்த்த மசாலா வடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் சப்பாத்தி சுடுற அன்றைக்கி கண்டிப்பாக இந்த குருமா ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் சொல்லுங்கள். சமையல் வேலை எல்லாமே சூப்பராக வந்து முடிஞ்சு இங்கே இருக்க பாத்திரத்தை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்னா கிச்சனையுமே க்ளீன் பண்ணி விட்டேன்னா என்னுடைய கிச்சன் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிஞ்சு. மதிய சமையல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.